இன்ஜினியர் வீடு கட்டியே விளையாண்டுட்டு இருக்க, வேற விளையாட்டே உனக்கு தெரியாதா? ஆமா, நான் பெரிய பிள்ளை வீடு கட்டுற இன்ஜினியர் தான் ஆக போறேன், தெரியுமா? ஏண்டா, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட்ல வீடே இல்லாம படுத்து கிடக்குறாங்க தெரியுமா? எனக்குதான் வீடு கட்ட தெரியும்ல, எல்லா நான் பெரிய பிள்ளையாயி எல்லாருக்கும் நான் வீடு கட்டி தருவேன் தெரியுமா? டேய், அப்பனா எனக்கும் பெருசா ஒரு வீடு கட்டிட்டா? எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுல, நான் கடைக்கு போயிட்டு வரேன், எல்லா கணக்கும் எடுத்து வை. சிசர் ஒன்று கொடுங்க. ஆடா, நல்லா இருக்கியா? இந்த வாட்ஸ்அப் கால்லாம் அட்டம்ன்ற பழக்கமே கிடையாது. என்னோட குமுறல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக வேறு அமைச்சேன், அதையும் பார்க்கல. இப்போ தான் காலில் அட்டன் பண்ணியிருக்க. உனக்கு நல்ல ப்ராஜெக்டாக மாட்டிக்கிட்டு நீ அழகாக ஓட்டிகிட்டு இருக்க. இங்கே ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்டா, செம்ம காண்டாது. டேய், அதான் அடுத்த ப்ராஜெக்ட் உனக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேனடா. ஆச்சு, கொஞ்சம் கமிஷன் அதிகமாக இருக்க பார்த்து பண்ணிவிட்றா. மேரேஜ் ஆனாலும் ஒன்றும் சமாளிக்க முடியல என்னால். பணம் எவ்வளோதான் வந்தாலும் போகிற இடமே தெரில. குடும்பத்தையே சமாளிக்க முடியல மச்சி. மாதம் மாதம் இஎம்ஐ, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேறு. இன்னும் எஜுகேஷன் லோனே கட்டலன்னா பார்த்துக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்றா.